ஜோத்பூர் முத்ரா உத்சவ். ஜேஆர் டிவைன் பிளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜோத்பூரில் நடக்க உள்ள நாணய கண்காட்சி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்திய அளவில் உலக அளவில் பல கண்காட்சிகள் பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இதில் இங்கேருந்து போகிற இவ்வளோ தூரம் போகிற வியாபாரிகள் வந்து அங்கே ஏதாச்சும் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ராவாக ஸ்டே பண்ணலாமா, அல்லது ஃபேமிலியோடு போனால் அங்கே பார்க்க வேண்டிய இடங்கள் மற்றும் வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்றும் கேட்டிருந்தீங்க. இதில் வந்து அடுத்த முயற்சியாக வந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள மார்க்கெட்ஸு, ஹோல்சேல் மார்க்கெட் பற்றியும், அங்கே உள்ள ஒரு டீட்டெயில்ஸ் பற்றியும், மேப் டீட்டெயில்ஸ் பற்றியும், பல சில கான்டாக்ட்ஸ் பற்றியும் இதில் கொடுத்துருக்கோம், இந்த காணொலியில் கொடுத்துருக்கோம். மேலும் தகவல் வேணும் அப்படின்னா என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இப்போ கண்காட்சியை பற்றி பார்ப்போம். 2024 ஆகஸ்ட் திங்கள் 23, 24 மற்றும் 25 மூணு நாளாக வந்து இந்த கண்காட்சி நடக்குது. இது கண்காட்சி நடத்துகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, போபால் ஏன்ஷியன் நியூமிஸ்மேட்டிக் சொசைட்டி மற்றும் மருதூரார் காயின் சொசைட்டி ஜோத்பூர் இணைந்து நடத்துகிறாங்க. நடக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேஸ்வரி பவன், ரத்னா ரோட், ஆப்போசிட் ஓல்ட் கேம்பஸ், ரத்தன் தாடா, ஜோத்பூர், ராஜஸ்தான். இது ராஜஸ்தான். இப்போ நான் இதில் மேப்பும் லிங்க்கும் கொடுத்துருக்கிறது வந்து கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துருக்குறேன். இதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் ரூட்டு, முக்கிய நகரங்கள்லேருந்து ட்ரெயின் ரூட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதில் குறிப்பாக நாணயங்கள், பணத்தால் அஞ்சல் தலை மாத்திரம் இல்லாமல் டோக்கன்ஸ், மெடல்ஸ், ஆன்டிக்ஸு மற்றும் ஆக்சசரிஸ், விண்டேஜ் ஐட்டம்ஸு, வெஹிக்கிள்ஸ், பெயிண்டிங் ஆர்ட்டு எல்லாமே இருக்குது. இது வந்து இந்த ஜோத்பூர்ன்றது வந்து மிக பழமையான ராஜ்புத் மன்னர்கள் ஆளுகைக்குட்பட்ட இடம், பிரின்ஸ்லி ஸ்டேட். ஆக்சுவலாக இது தார் டெசர்ட், ராஜஸ்தான் மாநிலம் தார் டெசர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து இது இருக்குது. உங்களுக்கு நான் மேப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். இங்கே நீங்கள் போனீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சுற்றிலையும் பல்வேறு பேலஸஸ், பார்க்க வேண்டிய மான்யூமெண்ட்ஸு, அப்புறம் கோயில்களெல்லாம் நிறையா இருக்குது. ஜோத்பூர் பார்த்தீங்கன்னா மெட்டல் மார்க்கெட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட், அதுக்கு வந்து ராஜஸ்தான் ஜோத்பூர் மார்க்கெட்னே ஒன்று இருக்குது. அதே மாதிரி கிளாக் டவர் மார்க்கெட் ஒன்று இருக்குது, கந்தாகார் மார்க்கெட்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து மெட்டல்ஸு, இது இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ரி, கார்மெண்ட்ஸு, அந்த பெரிய பெரிய வீட்டிலலாம் அந்த உருவங்களெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, சிங்கம், புலி அந்த மாதிரியெல்லாம், அதுக்கெல்லாம் வந்து மிக பிரபலம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி மார்க்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்கனைஸ்ட் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ கட்டாயமாக வியாபாரிங்க வரலாம், எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் தங்கலாம், மற்ற உள்ள இடத்தையும் அல்லது வியாபாரத்தையும் கட்டாயமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தொடர்ந்து ஜேஆர் டிவைன் ப்ளஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.